பெங்களூரில் சாலையோரம் இருந்த கம்பம் மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் ஓசூர் எம்எல்ஏவின் மகன் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். ஓசூர் தொகுதி திமுக எம்எல்ஏ பிரகாஷின் மகன் கருணா சாகர் தனது மனைவி பிந்து மற்றும் 5 பேருடன் பெங்களூரில் சொகுசு காரில் நேற்று சென்று கொண்டிருந்தார். கோரமங்கலா பகுதியில் உள்ள மங்களம் கல்யாண மண்டபம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த தடுப்பு மீது ஏறியதுடன் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒருவர் மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழந்தார். சம்பவ இடத்தில் காவல்துறை கூடுதல் ஆணையர் விசாரணை நடத்தினார். ஓட்டுநரின் கவனக்குறைவே காரணம் என்பது தெரியவந்துள்ளதாகவும் உதவி ஆணையர் தலைமையிலான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனிடையே ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நஹார் பகுதியில் லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா்.